ஹலோ, வெல்கம் டு கார்த்திக் வ்ளாக்ஸ். ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அத்தோ கடைக்கு தான் வந்திருக்கோம். மிஸ்பி அத்தோ கடை கடை பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வியாசர்பாடி. வியாசர்பாடியிலேருந்து நம்ம இந்த அம்பேத்கர் காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த காலேஜுக்கு பக்கத்தில் பேரல் ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டில் உள்ளே வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது ஒரு கடை. இது வந்து ஆக்சுவலாக சன் டிவிலெலாம் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாப்புலரான கடை தான். ஸோ அந்த கடையில் வந்து இப்போ ஃபுட்டு எப்படி இருக்குது, அத்தோலாம் எப்படி இருக்குன்றதை நம்ம போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார். ஸோ அவர்கிட்ட வந்து என்ன ஏதுன்ற டீட்டெயிலாக வந்து ப்ராடக்ட், அதாவது பொருளோட ரேட் என்ன, குவான்டிட்டி எப்படி, இந்த கடை வந்து எப்போ திறந்தாங்க, ஸோ எப்படி இது ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம அண்ணங்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க போய் பார்ப்போம். அண்ணா, இது கடை வந்து எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணீங்க? இது ஒரு 30 இயர்ஸாக இருக்குது. நம்ம கடை வந்து 30 இயர்ஸாக இருக்குது. ஓகே ஓகே. இது நம்ம ப்ராடக்ட் இதெல்லாம் எப்படின்னா, எத்தனை வருஷமாக இது பண்ணிட்டு இருக்கீங்க? 30 இயர்ஸாக இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி அதே பர்மா ஃபுட்டு அப்போ மொய்ங்கா. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்களா இல்லை முன்னாடி? அப்பா அங்கிள் தான், அங்கிள் வீடு வீட்டு கடை பர்மா பஜாரில் கடை இருக்குது. ஓகே ஓகே. அவங்க தான் இது ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது. ஓகே ஓகே. இந்த கடையும் சரி பஜார் கடையும் சரி நாங்கள் ஓ நமக்கு வந்து பிரான்ச் வந்து பஜார்லேயும் ஒரு பர்மா பஜாரில். ஓகே ஓகே. எங்கே இருக்குண்ணா அது? செகண்ட் லைன் பீச். ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்மக்கிட்ட அத்தோவில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குண்ணா? அத்தோ வந்து வெஜிடேரியன். ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரைட் அத்தோ எக் போட்டது, இது எக்ஸ்ட்ரா சிக்கன் போட்டு தரலாம். ஓகே. கவுசே இருக்குது, அது வந்து சூப்போட சூப்பிலோட மாதிரி. கவுசே மொய்ங்கா, மொய்ங்கா ஒயிட்டில் இருக்கும், கவுஸ் ஆரஞ்சு இருக்கும், ரெண்டும் ஒரே மாதிரி தான், ஆனால் சூப்பிலோட. ஓகே. அந்த சூப்லாம் போட்டு நம்ம குடிக்கிற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் வேறு என்ன நல்லா இருக்குண்ணா? வேறு முட்டை மசாலா இருக்குது, முட்டை மசாலா, பேஜோ மசாலா இருக்குது. ஓகே. இந்த 5 ஐட்டம்லாம் இதெல்லாம் நம்ம கடையில் எப்பவுமே பாப்புலராக போகிறோம். ஓகே ஓகே. அத்தோ மொய்ங்கா கவுசே. ஓகே. ஃப்ரைட் அத்தோ, புட்டை மசாலா, பேஜா மசாலா. இது எப்படிண்ணா இப்போ இந்த கோவிடில் வந்து எப்படி போயிட்டுருக்கு உங்கள் பிஸ்னஸ் இல்லை? ஒன்றும் பார்சல் மட்டும்தான், அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸும் கோஆப்ரேட் பண்ணாங்க. ஓகே. பார்சலுக்காக நின்று கொஞ்சம் பொறுமையாக வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. எல்லாம் நம்ம சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே. ஓகே கேஷ், நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே இப்போ வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ தனியாக உள்ள ரூம்குள்ளே தான் இருக்கோம். ஸோ எல்லாம் மாஸ்க்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் பார்த்திங்கன்னா இப்போ கோவிட்னால வந்து வெறும் பார்சல் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இது வந்து அண்ணன் நமக்கு தெரிஞ்சவருன்றனால அண்ணன் வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு சரி சாப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே உள்ளே உட்காந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு வந்து சூப்பில் ஸ்டார்ட் பண்ணலாம். வாழைத்தண்ட சூப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இந்த வாழைத்தண்டு சூப்பு மாதிரி நல்லாயிருக்கு, பட் இதில் வந்து இந்த சுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவும் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் அந்த காரமாக நல்லாயிருக்கு. வாழைத்தண்டு வாழைத்தண்டுலாம் கூட போட்டிருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. இந்த காரம் நல்லா செம்மையாக இருக்குது, தெரியுது சாப்பிட்றப்ப உங்களுக்கு அந்த காரம் நல்லா சூப்பராக தெரியுது. சூப் ஓகே, செம்மையாக இருக்குது. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஸ்பெஷல் அத்தோ. ஸோ இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். நமக்காக ஸ்பெஷல் போடல, நார்மலாக நீங்கள் கடைக்கு வந்தீங்க அப்படின்னாலே வந்து சிக்கன் எக்கு ஸ்பெஷல் அசோ அத்தோன்னு கேட்டிங்க அப்படின்னாலே வந்து நம்ம அண்ணன் போட்டு கொடுப்பாரு. ஆக்சுவலாக ஒரு கிட்டத்தட்ட நான் அத்தோலாம் சாப்பிட்டு ஒரு 1 வருஷம் ஆகிடுச்சு. போன லாக்டவுனுக்கு அப்புறம் போய் சாப்பிட்டது. நாங்கள் ஆக்சுவலாக பாரிஸில் தான் சாப்பிட்ருக்கோம். ஸோ இந்த கடையை யார் ரெஃபர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து டிவிலலாம் பார்த்தோம். சரி ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா, இதுக்கு ஆக்சுவலாக இவருக்கு வந்து பிரான்ச் வேறு வந்து பாரிஸில் சம்திங் ஏதோ ஒரு இடத்துல சொன்னார். ஸோ அங்கே வேறு ஒரு இடத்துல பிரான்ச் இருக்கான். ஸோ அங்கே இன்னொரு நாள் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து லாக்டவுன்றதுனால வந்து அங்கே ஓப்பனில் இல்லையா, இவர் கடை வச்சுருக்காருன்றதுனால வந்து இங்கே கடையை வந்து ஓப்பனில் இருக்குது. சீரியஸாகவே செம்மையாக இருக்குது. எல்லோரும் இந்த ரிவ்யூ பண்ணுறது கடையை வந்து பார்க்கறதுக்கெல்லாம் ரீசன் வந்து டேஸ்ட்டோட குவாலிட்டி இருக்கிறனால தான். குவாலிட்டியும் சரி குவான்டிட்டி பாருங்கள். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து 100 ரூபீஸ் தான். ஸோ 100 ரூபீஸ்க்கு வந்து குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குது. ஏன்னா அதனால தான் வந்து நிறைய பேர் இங்கே கூட்டம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வெளியிலலாம் செம கூட்டம் இருக்குது. அண்ணன் வந்து அங்கே செம்ம பிஸி ஆகிட்டாரு. அதனால தான் நம்மளை உள்ளே உட்காரஸ்ட்டு நீங்கள் உள்ளே போய் ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உள்ளே வச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாப்பிட சொல்லிட்டாரு. இப்போ அத்தோ முடிச்சாச்சு. அடுத்தது இது பார்த்திங்கன்னா பேஜோ மசாலா. ஸோ எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். இது ஆக்சுவலாக அந்த சூப்பு உள்ளெலாம் முக்கி சும்மா செம்மையாக எடுத்தார், டேஸ்ட்டும் அதே மாதிரி செம்மையாக இருக்கான்னு பார்ப்போம். சீரியஸாக செம்ம டேஸ்ட்டு. நான் ஆக்சுவலாக இதுக்கு மட்டும் பாரிஸ் கடையில் சாப்பிட்ருக்கேன், பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ரொம்ப க்ரன்ச்சினஸ்ஸாக இல்லாமல் அந்த சூப்பில் ஒரு டிப் பண்ணார் பண்ணிவிட்டு மேலே அந்த ஆனியன் அப்புறம் அந்த ஆயிலெலாம் அதை ஊற்றினார். அதெல்லாம் என்னென்ன அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம், வீட்டில் யூஸ் செய்ய முடியுதான்னு பார்ப்போம். சூப்பர் பாய், சீரியஸாகவே செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஊர் ஃபுட்டுன்றத தனியாக நமக்கு தெரியுது. அந்த காரம் இந்த சால்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு காம்பினேஷன், செம்ம காம்பினேஷனாக இருக்குது. பட் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு சைடு கொஞ்சம் க்ரன்ச்சினஸாக இருக்குது, ஒரு சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக் மசாலா போயிடலாம். நான் வந்து 2 எக் மசாலா வாங்கியிருக்கேன். இதுவே நல்லா சாப்பிட முடியுமான்னு தெரில, இருந்தாலும் எக் மசாலா வந்து சின்ன பசங்க மாதிரி சும்மா பாதி பாதிலாம் கடிச்சுலாம் சாப்பிடக்கூடாது, ஒரே வாயில் ஒரே. பர்ஃபெக்ட், இந்த ஆயில் ஃப்ரை ஆனியன் இதெல்லாமே அப்படியே உள்ளே போயிட்டு வேற லெவலில் பண்ணிட்டு உள்ள சம்மர் டேஸ்ட். ஓகே காய்ஸ்,
நம்ம வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்போவே டைம் வந்து ஒரு 7:00 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வெளியில் சுற்றுறது சேஃப் இல்லை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த கடைக்கு வந்து முட்டை மசாலா வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை.